அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது வருகின்ற 28/9/2018 நினைத்தது நடக்க சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சித்தர்களை பற்றியும் அவங்களோட அறிவியலை பற்றியும் மேலும் பல தகவல்கள் அறிய எங்களோட இணைய தளத்தை பார்வையிடுவோம். www.sattaimuninathan.com. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்தை நீக்கிறது தான் சங்கடகர சதுர்த்தியா இருக்குது. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவா இருந்தாலும் எழுதல முடியும், நினைத்த காரியம் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு பண்றது மூலிமா நம்ம என்ன எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியா இருந்தா நடக்கிற மாதிரி இருக்கும், தடைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். விநாயகரோட திருவள் முக்கியமானதுதான். அதனாலதான் எந்த ஒரு செயலை நம்ம தொடங்குறதா இருந்தாலுமே விநாயகர் பூஜை முதல்ல நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாள் சங்கடகர சதுர்த்தியா இருக்கு. நமக்கு வரக்கூடிய துன்பங்களையோ தடைகளையோ கஷ்டங்களையும் அளிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க விரத நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்த போது அவங்க கணபதியை வணங்கி நலம் பெற்றிருக்காங்க. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தோம்னா முழு பலன் கிடைக்கும், அதை எப்படி நம்ம பார்த்திடலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு விநாயகர் படத்துக்கு விளக்கேற்றி விரதத்தை ஆரம்பிக்கிறோம். மாலையில கோவிலுக்கு சென்று அருகம்பில் மாலை சாற்றி வழிபாடு பண்ணணும். இரவுல சந்திரனை நம்ம வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிட்டு தான் விரதத்தை பூர்த்தி செய்யணும். இந்த விரதத்தை கடைபிடிக்க அங்ககாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நவகிரகங்களை ஒரு கிரகமா பதவி பெற்றாங்க. அதனாலதான் இந்த சங்கடகர சதுர்த்தி நம்ம வழிபாடு பண்றதுனால செவ்வாய் பகவானோட அருளும் கிடைக்கும். இந்த நாள் முழுவதுமே நீங்க சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி குடிச்சுக்கலாம். உங்களால சாப்பிடாம இருக்க முடியலை அப்படிங்கிற நிலைமை வரும்போது நீங்க பால் பழம் எடுத்துக்கலாம். ஆனா எதுவுமே சாப்பிடாம இருக்க ரொம்ப ரொம்ப நல்லது. இரவுல நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சந்திரனை வழிபாடு பண்ண பிறகுதான் நீங்க சாப்பிடணும். அதே போல வீட்டுல அன்னைக்கு இரவு நீங்க கண்டிப்பா ஒரு தடவை விநாயகரை வழிபாடு பண்ணணும். இப்படி பண்ணினாவே போதும், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஒவ்வொரு மாதங்களும் இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற மாதிரி இருக்கும். நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே இது பயன்படும். அதே போல நம்ம எந்த ஒரு காரியம் தொடர்ந்ததா இருந்தாலுமே அது வெற்றிட முடியும். நன்றி, வணக்கம்.